இன்றைக்கி வில்லேஜ் டேஸ்டி ஃபுட்டில் ஆட்டு தொடக்கறி தான் குழம்பு வைக்க போகிறோம். ஆட்டு தொடக்கறியை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், தொடக்கறி வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு கிலோ தொடக்கறி எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட்டணும். முதல்ல இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி இதை ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியை நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணும். எல்லாம் தனித்தனியாக ஆட்டி எடுக்கணும். கல்லில் வந்து ஆட்டி குழம்பு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்சியில் செய்கிறத விட இந்த மாதிரி கல்லில் ஆட்டி செய்யும்போது அதனுடைய சுவையே தனி தான். இந்த இஞ்சியை நைஸாக அரைச்சி எடுக்கணும். இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இஞ்சி ஆட்டி எடுத்த பிறகு பூண்டு, இதையும் நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணும். இந்த பூண்டெல்லாம் சீக்கிரமாக நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஈஸியாக வந்து அரைபட்டுரும். பாருங்கள், பூண்டும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட்ட போகிறோம். கல் நல்லா வலிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இதையும் கல்லில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி. இது வில்லேஜில் இருக்கிற நாட்டு தக்காளி. நான் இப்படி தான் இருக்கும் சின்ன குட்டி குட்டி தக்காளி. இதை வந்து ஒரு ஆறு இல்லாத ஏழு தக்காளி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கறியை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டு கை போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த கறியை அலசி எடுத்துக்கலாம். ஆட்டு தொடக்கறி குழம்பு தான் இன்னைக்கு வந்து ஒரு குடி பிடிக்கணும். செய்யும்போதே ஆசையாக இருக்குது, சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருது. இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் நல்ல ஒரு வாணலியை பெருசாக வச்சுக்கிட்டு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அம்மா எண்ணெய் ஊற்றுறாங்க. இதில் வந்து 200 ml எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து அம்மா செய்கிற கறி குழம்பு தான். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை. இது கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாம் 2 கொத்து. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு மிளகும் சீரகமும் போடுறாங்க. மிளகு வந்து 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன். இது முழுசாக அப்படியே போடுறோம் எண்ணெயில். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம். லவங்கம் வந்து 1 10, பட்டை 1 இன்ச்சு அளவுக்கு அதையும் அப்படியே போட்டுடுறாங்க. போட்டுட்டு அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற பூ
பூண்டு இல்லை, கருவேப்பிலை போடுறாங்க. முதல்ல கருவேப்பிலையை போட்டுட்டு அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூண்டு விழுதை இதில் சேர்த்துறாங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். இந்த பூண்டு வதங்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அப்பா கமகமன் இருக்குது. பூண்டு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு இஞ்சியை போடுறோம், சாரி இஞ்சியை போடுறோம், அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியை போடுறதில் இஞ்சியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காய விழுத இதில் சேர்த்துறோம். நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குறாங்க. வதங்கின பிறகு சின்ன வெங்காய விழுத இதில் சேர்த்துறாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது இதையும் இதோடய சேர்த்துறாங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது அடுப்பில் செய்யும்போது தான் அந்த மணம் வந்து தூக்கலாக இருக்குது. கறி குழம்ப அந்த வாசனை வந்து அப்படியே தூக்குது. போட்டாச்சு. இப்போ வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் பாருங்கள். தக்காளி பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிற்பாடு இந்த தூளை ஆட் பண்ணுறாங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு அதிலே வதக்குறாங்க. அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு கறியை ரெடியாக வச்சுருக்காங்க அதில் கொட்டுறதுக்கு. பாருங்கள் கறியை போடுறாங்க இந்த மசாலாவில். எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு இந்த கறியை கலரி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றுறாங்க. நல்லா கலரிட்டாங்க இந்த மசாலோட இந்த கறியை கலரிட்டாங்க. அப்புறமா தண்ணி ஊற்றுறாங்க. இந்த தண்ணி வந்து இந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணி, கல் கழுவிட்டு இந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அடுத்தது லாஸ்ட்டாக உப்பு போடுறாங்க. உப்பு வந்து கரெக்டாக போடணும். கறி குழம்புக்கு உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டே தெரியாது. கரெக்டான பதத்துக்கு உப்பு போட்டால் தான் அந்த கறி குழம்போட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறாங்க. இதை மூடி வேக வச்சு எடுத்தால் நமக்கு கறி குழம்பு தயார். வெந்துட்டுருக்குது. கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சாதத்தை போட்டு கறி குழம்பை ஊற்றி ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். பாருங்கள் கறி குழம்பு எவ்வளோ அப்பப்பப்பா பார்க்கும்போதே நாலு எச்சில் ஊறுது அப்படியே. கறி குழம்பு பார்த்த உடனே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்பா வாசனையும் சமத்துக்களாக இருக்கு. ஆட்டு தொடக்கறி குழம்பு
இதை வந்து நீங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வா அப்பா, இன்றைக்கி அம்மா வந்து சூப்பரான ஆட்டு தொடக்கறி குழம்பு தான் நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சூப்பரான அட்டகாசமான அருமையான இன்றைக்கி ஆட்டு தொடக்கறி குழம்பு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.